Yes, sir. Good morning, students. If you pass this part number 462, question number 7.8, business math part. Here you are given the question. The chairman of a society wishes to award a gold medal for a person, a student who is getting highest mark in business math. It costs 9,000 every year. So over year on business math le nalla mark vaangna or student ke gold medal kudukkanum virumbranga. Appa evlo deposit pannirundha அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒவ்வொரு இயரும் 9,000 கொடுக்கலாம் அப்படிங்கிறது கொஸ்டின். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி இது ஒரு மூணு கொஸ்டின் மட்டும்தான் எக்ஸாம்பிள் சம்மில் இருக்குது. இதுக்கு நமக்கு வரக்கூடிய ஃபார்முலா வந்து பி ஈக்குவல் டு ஏ பை ஐ. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி அதன் மூலயமா ஒவ்வொரு இயரோ அல்லது ஒவ்வொரு மந்த்தோ, இது அடுத்த கொஸ்டின் வந்து மந்த்னு வருது, மந்த்னு வந்தால் டிவைடிங் பை 12, இயர் வர்றப்போ ஜஸ்ட் டைரெக்டாக நம்ம போடுறோம், ஏ பை ஐங்கிற ஃபார்முலா வச்சு போடுறோம். அப்போ இந்த இடத்துல வந்து ஏ எவ்வளவு, ஹியர் யூஆர் கிவன் 9,000. ஸோ ஒவ்வொரு வருடமும் 9,000 கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ பிரின்சிபல் வந்து நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. ஐ வந்து ஆர் ஈக்குவல் டு 15னா இங்கே என்ன பண்ணுவோம், 15/100, ஸோ 0.15. ஸோ ஹியர் யூ ரைட் 0.15 பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 3 0, ஒரு 2 ஜீரோ ஆட் பண்ணிவிட்டு இங்கே 15 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஸோ இது நமக்கு கேன்சல் பண்ணினா எவ்வளோ வரும், 8 டைம்ஸ் போட்டிங்கன்னா, ஸோ 80,000 டெபாசிட் பண்ணியிருக்கணும் இல்லையா. 80,000 டெபாசிட் பண்ணியிருந்தால் ஒவ்வொரு இயரும் நம்ம 9,000 அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம அவார்டாக வந்து கொடுக்கலாம், கோல்டு மெடல் வந்து கொடுக்கலாம். அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே டைப் தான். ஏ கம்பெனி வாண்ட்ஸ் டு கிரியேட் ஏ ஃபண்ட் ஃபார் எம்ப்ளாயீஸ் டு ஹெல்ப் இன் கிரிட்டிக்கல் சர்க்கம்ஸ்டன்ஸ். இது எல்லா கம்பெனிலையுமே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபண்டு வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க, அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு மந்த்துமே, இதில் வந்து இயர்னு வருது, இதில் மந்த்துன்னு வருது, அப்போ டிவைடு பை 12 வந்து நமக்கு வரும். ஸோ 18,000 எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம், ஒரு எம்ப்ளாயிக்கு நம்ம 18,000 வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து பிகினிங்கில் டெபாசிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாத்துக்குமே இதே ஃபார்முலா தான். இதில் நம்ம கொஸ்டின் வந்து அடிச்சிடலாம். இங்கே வந்து ஏவோட வேல்யூ என்ன, 18,000. ஸோ ஹியர் த வேல்யூ ஆஃப் ஏ ஈக்குவல் டு, ஸோ இதில் வந்து பி ஈக்குவல் டு ஏ பை ஐன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பை கே அப்படின்னு போடணும். ஏன் அப்படின்னா எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ எவ்ரி மந்த் அப்படிங்கிறப்போ இதை நான் அழிச்சிட்டேன், எவ்ரி மந்த் இந்த இடத்துல எடுத்துருக்கோம், சரி இட்ஸ் ஓகே. எவ்ரி மந்த் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து கேவோட வேல்யூ வந்து கே ஈக்குவல் டு 12. ஏற்கனவே சொல்லியிருக்கிற கே அப்படின்னா ஒரு இயரில், ஒன் இயரில் எவ்வளோ டைம் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறோமோ அதுதான் வந்து கே ஈக்குவல் டு கேவோட வேல்யூ. பட் இங்கே எவ்ரி மந்த் அப்படிங்கிறப்போ ஒன் இயருக்கு 12 மந்த்ஸா, அப்போ 12 டைம்ஸ் வந்து ஒன் இயரில் பேமெண்ட் வந்து நம்ம பண்ணுவோம். அப்போ கேவோட வேல்யூ என்ன எடுத்துக்கணும், 12 அப்படின்னு. கே இஸ் வாட் மீன்ஸ் ஒன் இயரில் எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து பே பண்ணுறோமோ அதுதான் கேவோட வேல்யூ. ஏற்கனவே சொல்லியிருக்கிற குவார்ட்டர்லி அப்படின்னா 4 டைம்ஸ் பண்ணுறோம், அப்போ கேவோட வேல்யூ 4. ஆஃப் இயர்லி அப்படின்னா 2 டைம்ஸ் பண்ணுறோம், அப்போ கேவோட வேல்யூ 2. ஸோ இந்த வே ஒன் இயர்னால் 12 டைம்ஸ் வி ஆர் பேயிங் த அமௌண்ட்டு. ஸோ கேவோட வேல்யூ 12. ஸோ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ வந்து 18,000, தென் ஐ எவ்வளவு, 15 அப்படிங்கிறப்போ 0.15 இல்லையா. ஸோ 0.15, தென் கே வந்து 12. ஸோ கேயோட வேல்யூ 12. ஸோ ஈக்குவல் டு 12 இந்த இடத்துல 18,000, தென் 0.15. இந்த பாயிண்ட் எடுக்கணும்னா கூட என்ன பண்ணிக்கலாம், இங்கே 2 ஜீரோ போட்டு இந்த இடத்துல 15 போட்டிங்கன்னா யூஆர் கெட்டிங் 14 லேக்ஸ். இங்கே 14 லேக்ஸ் 40,000. ஸோ 14 லேக்ஸ் 40,000 பே பண்ணனா ஒவ்வொரு மந்த்தும் 18,000 வந்து எம்ப்ளாயிஸுக்கு தே கேன் ஸ்பெண்டு. ஸோ திஸ் ஆன்சர் ஃபார் திஸ் இதில் நான் பண்ணேன்.
இது நான் தப்பாக போட்டேன், இந்த இடத்துல என்ன வரும், சிக்ஸ் வரும், சாரி. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் திஸ் ஒன்.